அந்த அக்கா தான் சமைக்கலன்னு சொன்னாங்கல்ல, இந்த பிரியாணியாச்சும் கொடுத்துட்டு வருவோம். ஆஹா, இது என்னடி கூத்து? நான் கொடுத்து விட்ட பிரியாணி அப்படியே பாக்ஸோட வந்திருக்குது. இது எப்படி வந்திருக்கும்? யோ தாயா, யோ தாயா, எங்கயா போய் தொலைஞ்ச? யோ என்ன இந்த பிரியாணி எப்படி எங்க வந்துச்சு? இந்த பிரியாணியாமா? ஆமா, நான் பக்கத்து வீட்டுக்கு ஒரு வேலையா போயிருந்தா, அவர் தாவல வந்தாரு. அஞ்சு நாளா கிடக்கு தூக்கி கொட்ட மனசு இல்லாம அந்த பொம்பளை கூட நான் தள்ளி விட்டுட்டு வந்தா, அத வாங்கி அது வச்சுட்டு அன்பு தொலை அன்பு தொலை திருத்தனமா பண்ணிட்டு. அம்மா, அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பிரியாணி செய்யலையா? நீ பிரியாணி செஞ்சா ரெண்டு பாசம் ஆச்சு. அஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் பிரியாணி செஞ்சேன். செஞ்சியா? அன்னைக்குதான் நம்மளுக்குள்ள சண்டையா போச்சுல, அதனாலதான் உங்களுக்கு நான் குடுக்கல. சமாதானம் குடுக்கலான்னு பார்த்தேன், நீங்க சமாதானம் ஆகலைய. சரியான திருக்கா இருக்கும் போல. நான் எப்படியோ தள்ளி விட்டதை திருத்து கொண்டாந்து வாங்கி வச்சுட்டு குவாலிட்டிக்கு போகுது. இப்ப இத கொண்டு நான் யாருக்கு கொடுப்பேன்? சரி, திருத்த அக்கா கொண்டு கொடுப்போம். அக்கா வாயில வைக்க முடியுதா? நல்ல வேலை பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாரு, அவட்ட தள்ளி விட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அதனால ஹோட்டல்ல போய் பொறுக்க போட்டாச்சுப்பா. வலதுக்குள்ள தூங்கும் இல்லன்னா பிரியாணி எப்படி அப்படி அப்படின்னு டார்ச்சர் பண்ணும். யோ தயா, பிரியாணி எப்படி இருந்துச்சு? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நல்லா இருந்துச்சா? ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரட்ட கூட என்ன சண்டைக்கு வர, சமாளிப்போம். சூப்பர்மா, அருமமா, வேற லெவல். வாழ்க்கையில இப்படி ஒரு டேஸ்டான பிரியாணி யாராலும் செய்ய முடியாதுமா. என்ன அருமையா செஞ்சிட தெரியுமா? சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? ஐயா, எத்தனை வாட்டி நான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருப்பேன், ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி என்னைய பாராட்டியா? பக்கத்து வீட்டுக்கார ஒரு பிரியாணி அவ்வளவு பாராட்டுறேன். அம்மா கிட்ட